Good morning children. In the video, we will min vedial padikaparo. 9th unit min vedial pathi padikaparo. In the padathapaguthiyila vandu nama min vedial kulla poradhukku munnadi sila sorkala vandu nama therinjikida vendi irukku. Ippa nama daily nama kannala paakra porulkalla min kadathirana poruthu adha moonu vagaiya pirikkalam. கடத்திகள் குறை கடத்திகள் மின் கடத்தா பொருட்கள் அப்படின்னு சொல்லி கடத்திகள் அப்படின்னா மின்னாற்றலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்ல பயன்படுகிறது கடத்திகள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எல்லா உலோகங்களும் மின்சாரத்தை வந்து எளிதில் கடத்தும் அப்போ உலோகங்கள் காப்பர் அலுமினியம் மாதிரி உலோகங்களை மின் கடத்திகள்னு சொல்லுவோம் மின்சாரத்தை கடத்தாத பொருட்களை மின் கடத்தா பொருட்கள்னு சொல்லுவோம் இப்போ பிவிசி கண்ணாடி ரப்பர் மரம் மரக்கட்டை இதெல்லாம் வந்து என்ன செய்யாது மின்சாரத்தை கடத்தாது இதெல்லாம் மின் கடத்தா பொருட்கள்னு சொல்லுவோம் குறை கடத்திகள்ங்கிறது என்னதுன்னா உலோக போலிகள்னு படிச்சிருப்பீங்க சிலிக்கான் ஜெர்மேனியம் இதெல்லாம் வந்து குறை கடத்திகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மின் ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு வகையான ஆற்றல் நமக்கு வெப்ப இயக்கவியலில் முதல் கொள்கை நம்ம படிச்சிருப்போம் ஒரு ஆற்றலை வந்து ஆக்கவோ அழிக்கவோ இயலாது ஆனால் ஒரு வகையான ஆற்றலை மற்றொரு வகையாக ஆற்றலாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி அப்போ நமக்கு மின்னாற்றல் வேணும் அப்படின்னா புதுசாக நம்ம அதை உருவாக்க முடியாது ஆனால் ஏற்கனவே இருக்கிற ஆற்றல்லேருந்து சூரிய ஆற்றல்லேருந்தோ இல்லை காற்றாலையில் கிடைக்கிற ஆற்றல்லேருந்தோ கடலலை ஆற்றல்லேருந்தோ அணு ஆற்றலை வச்சோ அதை என்ன செய்யலாம் மின்னாற்றலை நம்ம உருவாக்கலாம் அதே மாதிரி மின் வேதி ஆற்றலையும் என்ன செய்யலாம் மின்னாற்றலாக மாற்றலாம் இந்த வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுறது எங்கே அப்படின்னா மின்கலன்களில் மின்கலன்கள்னால் பேட்ரி நம்ம மொபைலுக்கு போடுற வாட்சுக்கு போடுற பேட்ரியிலேருந்து காரில் இன்வெர்டர்ஸில் யூஸ் பண்ணுற பேட்ரி வரைக்கும் எல்லா மின்கலன்களையும் வேதி ஆற்றல் என்ன செய்யுது மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது அதே மாதிரி மின்னாற்றலை பயன்படுத்தி சில வேதி வினைகளை என்ன செய்யலாம் நடக்க செய்யலாம் இந்த மாதிரி வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுறதோ இல்லை மின்னாற்றலை வேதி ஆற்றலாக மாற்றுறதையோ பற்றி படிக்கிறது தான் என்னது மின் வேதியியல் அந்த மின் வேதியியலுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி சில கலை சொற்களை நம்ம படிச்சுக்கிடுவோம் முதல்ல மின்பகுளி கரைசலின் கடத்துத்திறன் மின்பகுளினா என்ன மின்பகுளிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை நம்ம சோடியம் குளோரைடு பொட்டாசியம் குளோரைடு மாதிரி உப்புக்களை தான் என்ன சொல்கிறோம் மின்பகுளிகள்னு சொல்கிறோம் இது வந்து என்ன செய்யும்னா ஒரு கரைப்பானில் கரைக்கும் போது முழுமையாக பிரிகடைந்து அதோடைய அயனிக்கூறுகள் அதாவது நேர் அயனி எதிரயனிகளை கொடுக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா சோடியம் குளோரைடு அது வந்து NaCl அப்போ NA ப்ளஸ் அயனியாகவும் சிஎல் மைனஸ் அயனியாகவும் என்ன செய்யும் பிரிகடையும் அந்த அயனிகளை கரைசலில் என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்கோம் அந்த கரைசலில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் மின்பகுளி கரைசல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மின்பகுளி கரைசலில் ஒரு மின்புலத்தை செலுத்தினோன்னா ரெண்டு மின்முனையை வச்சு மின்புலத்தை செலுத்தினோன்னா ஒரு மின்முனையிலேருந்து அடுத்த மின்முனைக்கு என்ன செய்யாமல் அந்த அயனிகள் வந்து மின்னூட்டத்தை தாங்கி செல்லுது அதனால தான் மின்சாரம் கடத்தப்படுகிறது சரியா அப்போ மின்சாரத்தை அது வந்து எப்படி கடத்துது அப்படிங்கிறத எவ்வளோ மின்சாரத்தை அது கடத்துது அதோடைய கடத்துத்திறன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மின்கடத்து கலன் ஒரு மின்கடத்து கலனை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம் மின்கடத்து கலன்கிறது என்னது வேறு ஒன்றும் இல்லை இந்த படத்தை பாருங்கள் இதில் இருக்கிறதா என்னது மின்கடத்து கலன் அதாவது ஒரு சோதனை குழாய் இருக்குது அதில் ரெண்டு மின்முனைகள் பிளாட்டினம் மின்முனைகள் வச்சுருக்காங்க இந்த மின்முனைகள் வந்து எதில் இருக்குது ஒரு மின்பகுளி கரைசலில் இருக்குது சரியா இந்த மின்கடத்து கலனும் நம்ம உலக கடத்திகள் மாதிரியே ஓமிதிக்கு கீழ்ப்படியும் ஓமிதி நமக்கு தெரியும் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்களா மாறாத வெப்பநிலையில் ஒரு மின்கலத்தின் வழியே பாயும் மின்னோட்டமானது அந்த மின்கலத்தின் மின்னழுத்த வேறுபாடுக்கு நேர்விதத்தில் இருக்கும் அப்படிதானே மின்னோட்டம் வந்து ஐன்னு வச்சுக்கிட்டோம் மின்னழுத்த வேறுபாடு வீன்னு வச்சுக்கிட்டோம்னா வீஸ் ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்னு சொல்லுவீங்க அதான் என்னது ஓம் விதி இதில் ஆறுங்கிறது என்னது மின்தடை அதோடைய அலகு ஓம் இதெல்லாம் நீங்கள் ஃபிசிக்ஸ்லேயே படிச்சிருக்கீங்க இந்த மின் தடைங்கிறது என்னது மின்னோட்டத்துக்கு எதிராக மின்கலன் அளிக்கும் எதிர்ப்பு சரியா அடுத்து நியம மின்தடை நியம மின்தடை ரோங்கிற எழுத்தால் நம்ம குறிப்போம் இதில் நியம மின்தடை நம்ம நியம மின்தடைனா என்னன்னு பார்ப்போம் இந்த நியம மின்தடைங்கிறது என்னது அப்படின்னு சொன்னால் ஒரு மின்கடத்து கலன் இருக்குது அந்த மின்கடத்து கலன் மின் முனைகள் இருக்குன்னு சொன்னேன்ல அந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள இடைவெளி எல்லுன்னு வச்சுக்கிடுவோம் அந்த மின்முனையுடைய குறுக்குவெட்டு பரப்பு வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா மின்பகுளி கரைசலில் உள்ள மின்தடை வந்து இந்த நீளத்துக்கு நேர் விகிதத்துலேயும் அதோடைய குறுக்குவெட்டு பரப்புக்கு எதிர் விகிதத்துலேயும் இருக்கும் அப்போது ஆர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் பை ஏன்னு எழுதிடலாமா
அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன சொல்லலாம், ஈக்குவல் டு போட்டு ஒரு மாறிலியை நம்ம சொல்லணும். அந்த மாறிலி தான் என்னது, ரோ. ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு எல் பை ஏ. இல்லை ரோங்கிறது என்னது, நியம மின்தடை, இல்லைன்னா மின்தடை எண் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து ஒரு மின்பகுளியுடைய தன்மைக்கு ஏற்றாப்பில் என்ன செய்யும், இந்த ரோ வந்து மாறுபடும். சரி, இந்த இதில் வந்து நம்ம சொல்லலாம் எல் பை ஏங்கிறது ஒன்றுன்னு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோன்னு ஆயிரும். அப்போ ரோ இஸ் ஈக்குவல் டு ஆர். அதாவது நியம மின்தடை வந்து மின்தடைக்கு என்ன செஞ்சிருது, சமமாகுது. இப்போ நியம மின்தடையை நம்ம எப்படி வரையறுக்கலாம், நியம மின்தடை என்பது ஓரலகு குறுக்கு பரப்பு மற்றும் ஓரலகு நீளத்திற்குள் அடைபட்ட மின்பகுளி கரைசலின் மின்தடை அப்படின்னு சொல்லிடலாமா. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று இருக்குது, எல் பை ஏன்னு ஒரு விகிதம் எழுதியிருக்கோம் பாருங்க, அதுக்கு பேர் கல மாறிலி. சரியா, கல மாறிலி. இந்த நியம மின்தடையுடைய அலகு வந்து ஓம் மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கடத்துத்திறன்னா என்னென்னு பார்க்கணும். இப்போ மின்தடையை விட கடத்துத்திறன் அப்படிங்கிறது தான் என்ன செய்கிறாங்க, அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் ரொம்ப வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மின்பகுளியுடைய கடத்துத்திறன் வந்து அதோடைய மின்தடையினுடைய தலைகீழின்னு நம்ம சொல்லலாம். அதாவது 1/6 தான் என்னது கடத்துத்திறன். இதோடைய அலகு வந்து சைமன், எஸ்ஏ அலகு வந்து சைமன். இப்போ கடத்துத்திறன் சின்னு வச்சுக்கிட்டோம்னா சி இஸ் ஈக்குவல் டு 1/6 அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆர் மதிப்பை இதில் நம்ம பிரதிவிட்டோம்னா சி ஈக்குவல் டு 1/ρ இன்ட்டு ஏ பை எல்லுன்னு நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அப்போ நியம மின்தடையின் தலைகீழி 1/ρ அப்படிங்கிறது இப்போ நம்ம என்ன சொல்லலாம், நியம கடத்துத்திறன் அல்லது மின்கடத்து எண் அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். இது கப்பாங்கிற எழுத்தால் என்ன செய்கிறாங்க, இதை குறிக்காங்க. கப்பா கே மாதிரி இருக்கும், ஆனால் அதை கேன்னு சொல்லக்கூடாது, கப்பான்னு சொல்லணும். 1/ρ இஸ் ஈக்குவல் டு என்னது, கப்பா. அப்போ இதில் இந்த சமன்பாட்டில் நம்ம பிரதிவிட்டோம்னா கப்பா இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு எல் பை ஏன்னு கிடைக்கும். சரியா, இதுலேயும் நம்ம ஏயும் ஒன்று எல்லும் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கப்பா ஈக்குவல் டு சின்னு நமக்கு கிடச்சிருமா. அப்போ நியம கடத்துத்திறனை நம்ம எப்படி வரையறுக்கலாம், ஓரலகு கனவளவுடைய மின்பகுளி கரைசலின் கடத்துத்திறன் தான் என்னது, நியம கடத்துத்திறன் சொல்லலாம். இதோடைய அலகு எஸ் பெர் மீட்டர். சரியா, அடுத்து நம்ம பார்த்தோம்னா மோலார் கடத்துத்திறன். இந்த மோலார் கடத்துத்திறன்கிற சொல்ல ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், வெவ்வேறு செறிவுடைய கரைசல்கள் ஒரு குறிப்பிட்ட கன அளவில் வெவ்வேறு எண்ணிக்கையிலான மின்பகுளி அயனிகளை என்ன செய்யும், கொடுக்கும். அப்படி கொடுக்கறதுனால நியம கடத்துத்திறன் மதிப்பு என்ன செஞ்சிருது, வெவ்வேறாக இருக்குது. அதனால தான் மோலார் கடத்துத்திறன்கிற எண்ணளவை என்ன செஞ்சுருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வி மீட்டர் கியூப் கன அளவில் ஒரு மோல் மின்பகுளி கரைஞ்சிருந்ததுன்னா அந்த கரைசலை வச்சுருக்க மின் கடத்து கலன் எடுத்துக்கிடுவோம், அந்த அமைப்புடைய கடத்துத்திறன் என்னது, மோலார் கடத்துத்திறன். அதாவது ஒரு மோல் மின்பகுளி கரைசலை கொண்டிருக்க மின் கடத்து கலனுடைய கடத்துத்திறன் தான் என்னது, மோலார் கடத்துத்திறன். அப்போ 1 மீட்டர் கியூப் கன அளவுள்ள மின்பகுளி கரைசலுடைய கடத்துத்திறன் நியம கடத்திறன் கப்பா அப்படின்னு சொன்னோம். அதையே நம்ம வி மீட்டர் கியூப் கன அளவுள்ள மின்பகுளி கரைசலின் கடத்துத்திறன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதை லாம்டா எம்ங்கிற எழுத்தால் குறிப்போம். லாம்டா எம் ஈக்குவல் டு கப்பா இன்ட்டு வி. அப்புறம் மோலாரிட்டி நமக்கு தெரியும், கரைபொருளின் மோல்களின் எண்ணிக்கை பை கரைசலின் கன அளவு அப்படின்னு தெரியும். அப்போ ஒரு மோல் கரைபொருளை கொண்டுள்ள கரைசலின் அளவு 1/m நம்ம சொல்லலாமா. அப்போ 1/m. அப்போ கன அளவில் எம் கியூப் அலகில் சொன்னோம்னா 1/m இன்ட்டு 10^-3 மோல் பெர் 10^-3 பெர் மோல் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், அந்த சமன்பாடு லாம்டா எம்முக்குரிய சமன்பாட்டில் நம்ம பிரதியிட்டோம்னா லாம்டா எம் ஈக்குவல் டு கப்பா இன்ட்டு 10^-3 பை எம் மீட்டர் கியூப் பெர் மோல் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதே இது சமான கடத்துத்திறன் ஒன்று இருக்குது. சமான கடத்துத்திறன் அப்படிங்கிறது என்னதுன்னா, 1 மீட்டர் இடைவெளியில் அமைந்துள்ள 2 மின்மினிகளுக்கிடையே நிரம்பி உள்ள 1 கிராம் சமான எடை மின்பகுளியை கொண்டுள்ள வி மீட்டர் கியூப் கனாலுடைய கரைசலின் கடத்துத்திறன் தான் எனது சமான கடத்துத்திறன் சொல்கிறாங்க. அதாவது அங்கே நம்ம 1 மோல் கரைசல்னு சொன்னோம்னா, 1 மோல் மின்பகுளி கரைசல்னு சொன்னோம்ல, இங்கே என்ன சொல்லணும், 1 கிராம் சமான எடை மின்பகுளி அப்படின்னு சொல்லணும். சரி, அப்படி சொன்னோம்னா இது எனது சமான கடத்துத்திறன் லாம்டா ஆயிரும். சமான கடத்துத்திறனுக்கும் நியம கடத்துத்திறனுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னா, லாம்டா ஈக்குவல் டு கப்பா இன்ட்டு 10^-3 பை என். சரி, அங்கே எம்னு போட்டோம், இங்கே என். என்னன்னா என்னது, நார்மாலிட்டி.
சரி, இதில் ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் மின்பகுளி கரைசலை மின்பகுளி கடத்து திறனை பாதிக்கும் காரணிகள் என்னென்ன காரணிகள் அப்படின்னா, எதிரெதிர் மின்சுமையுடைய அயனிகளுக்கு இடையே இடையீடு அதிகரிக்கும் போது கடத்துத்திறனுடைய மதிப்பு என்ன செய்யும், குறையும். அப்படி தானே, இப்போ ரெண்டுக்கு இடையில் இடையீடு அதிகரிக்கு, ரெண்டு என்ன செய்யும், பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா கடத்துத்திறனுடைய மதிப்பு குறையும். தள்ளி தள்ளி போச்சுன்னா கடத்துத்திறன் வந்து அதிகரிக்கும். இப்போ பாருங்கள், அதிக மின்காப்பு மாறிலி கொண்ட கரைப்பான் இருந்ததுன்னா கடத்துத்திறன் அதிகமாக இருக்கும். அது மாதிரி கடத்துத்திறனுடைய மதிப்பு ஊடகத்தின் பாகுநிலைத்தன்மைக்கு எதிர்வீதத்தில் இருக்கும். அந்த பாகுநிலைத்தன்மை குறையும் போது கடத்துத்திறன் என்ன செய்யும், அதிகரிக்கும். அதுக்கப்புறம் வெப்பநிலை, வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்ன செய்யும், அந்த கரைசல் உள்ள அயனிகளுடைய இயக்க ஆற்றல் அதிகரிக்கிறதுனால அது அங்கேயும் வேகமாக என்ன செய்யும், போகும். அப்போ கடத்துத்திறன் அதிகரிக்கிறது, சரியா. அடுத்தது, ஒரு கரைசலுடைய மோலார் கடத்துத்திறன் மதிப்பு நீர்த்தலின் போது அதிகரிக்கிறது. நீர்த்தல் அப்படின்னா நீர்த்தலின் போது என்ன செய்யும், அயனிகள் அதிகமாக பிரிகி அடையும், தள்ளி தள்ளி என்ன செஞ்சிடும், போயிடும். தள்ளி தள்ளி போகும்போது அதுக்கு இடையே உள்ள கவர்ச்சி விசைகள் குறையும், அதனால் என்ன செய்யுது, கடத்துத்திறன் வந்து அதிகரிக்கும். அடுத்தது, நம்ம எப்படி அயனி கடத்துத்திறனை அளவிடுதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம ஃபிசிக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. மீட்டர் சமண சுற்றை பயன்படுத்தி ஒரு கம்பியுடைய நியம மின்தடை எப்படி அளவிடுதுன்னு பார்த்துருப்பீங்க. வீட்ஸ்டோன் சமண சுற்றுடைய கொள்கையில் தான் அது இயங்குது. அதே தான் இங்கேயும், அதே வீட்ஸ்டோன் சமண சுற்றை வச்சு தான் நம்ம என்ன செய்யப்போகிறோம், நியம மின்தடையும் நம்ம கணக்கிட போகிறோம். இது வீட்ஸ்டோன் சமண சுற்று. இதில் பி கியூங்கிறது மின்தடைகள், எஸ்ங்கிறது என்னது, மாறுபடும் மின்தடை, ஆறுங்கிற மின்தடை இருக்கிற வேண்டிய இடத்துல என்ன வச்சுருக்கோம், நம்ம எந்த கரைசலுக்கு நம்ம வந்து நியம மின்தடை மின்தடையாக நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், கடத்துத்திறன் கண்டுபிடிக்கணுமோ அந்த மின்கடத்து கலன், அந்த மின்பகுளி கரைசல் உள்ள மின்கடத்து கலனை என்ன செஞ்சுருக்கோம், அதில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், சரியா. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம என்ன கரண்ட் யூஸ் பண்ணணும்னா, ஏசி கரண்ட்டு தான் என்ன செய்யணும், ஏசி மின்சாரம் தான் இங்கே வந்து யூஸ் பண்ணணும். டிசி மின்சாரம் பயன்படுத்தணும் அப்படின்னா, அங்கே நம்ம உலோக கம்பி பயன்படுத்தும் போது டிசி மின்சாரம் பயன்படுத்தியிருப்போம். இங்கே டிசி மின்சாரம் பயன்படுத்தணுன்னா, அந்த மின்கடத்து கலனில் உள்ள கரைசல் என்ன செஞ்சிடும்னா, மின்னார் பகுத்தலுக்கு உட்பட்டுரும். அதனால் என்ன செய்யக்கூடாது, டிசி மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடாது, ஏசி மின்சாரம் தான் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அந்த ஏசி மின்சாரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இந்த ஏசிங்கிற மின்முனைகளுக்கு இடையில், ஏசியில் உள்ள என்ன செஞ்சுருக்கோம், ஒரு ஏசி சோர்ஸ் என்ன செஞ்சுருக்கோம், அது கூட இணைச்சிருக்கோம். அடுத்தது, பிக்கும் டிக்கும் இடையில் ஒரு உணர்கருவி, ஒரு தகுந்த உணர்கருவி, அதாவது தொலைபேசி செவி உணர்கருவி, அதாவது சத்தம் வரும், அந்த மின்சாரம் அது வழியாக பாயும்போது சத்தம் வரும், அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம், மின்சாரம் பாயுதா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி ஒரு உணர்கருவி என்ன செஞ்சுருக்கோம், அதில் இணைச்சி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எஸ்ங்கிற மாறுபடும் மின்தடையை மாற்றி என்ன செய்ய போகிறோம், இந்த கம்பி வழியாக மின்சாரம் பாயாத அளவுக்கு, பிடி வழியாக மின்சாரம் பாயாத அளவுக்கு செய்ய போகிறோம். அதான் என்னது, சமன் செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த சமன் செய்யும்போது என்ன செய்யாது, அந்த கரண்ட் அது மின்னோட்டம் அது வழியாக பாயலை அப்படின்னா உணர்கருவி என்ன செய்யாது, சத்தம் போடாது. அப்படி வந்து என்ன செய்வோம், அந்த மின்தடை எஸ் வச்சு என்ன செய்கிறோம், நம்ம சரி பண்ணுறோம். அந்த சமநிலையில் இருக்கும்போது நமக்கு தெரியும், சமநிலையில் பி பை கியூ ஈக்குவல் டு ஆர் பை எஸ்ன்னு தெரியும். நமக்கு வேண்டியது என்னது, ஆர், அப்போ பி பை கியூ இன்ட்டு எஸ். பி கியூ நமக்கு தெரிஞ்ச மின்தடைகள், எஸ் வந்து இப்போ நம்ம அதில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதை வச்சுட்டு நம்ம ஆறு என்ன செஞ்சிடலாம், கணக்கிடலாம். அப்போ ஆறை கணக்கிட்டோம்னா நமக்கு இப்போது நம்ம அந்த நம்ம எடுத்துக்கிட்ட மின்கடத்துக்கலனுடைய மின் தடை தான் என்ன செஞ்சுருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். இதிலிருந்து கடத்துத்திறனை எப்படி கண்டுபிடிக்கலாம், கப்பா ஈக்குவல் டு 1/r இன்ட்டு எல்பைஏ. எல்பைஏனது மின்கலை மாறிலி, அது வந்து தயாரிக்கும் போதே என்ன செஞ்சுருப்பாங்க, ஒவ்வொரு மின்கலத்துக்கும் மின்கடத்துக்கலனுக்கும் இதான் மின்கலம் மாறிலின்னு வந்து அதில் எழுதி வச்சுருப்பாங்க, குறித்து வச்சுருப்பாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கப்பா என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஆர் தெரியும், மின்கல மாறிலி தெரியும். அப்போ அதிலேருந்து நம்ம செஞ்சிடலாம், கப்பா மதிப்பு நியம கடத்துத்திறனை கணக்கிட்டு கொள்ளலாம், சரியா. அடுத்தது, நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம மின்கடத்து
செறிவை பொறுத்து மோலார் கடத்துத்திறனில் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூம்மா.